Hello everyone, welcome to Chandru Max. Okay, so in this video, we will MTS MTS preparation la or profit and loss question we will see. Recent CHSL or profit and loss question so the model is MTS exam useful. So na question ku so inikana question idhu a man sells goods at 4% loss on cost price, but he gives 20 gram instead of 40 gram. What is his profit or loss percentage? So this path we options 84% profit, 92% profit, 82% loss, 92% loss. 20 gram adhu 40 gram kudukka vendiya edathila 20 gram kudukkararu appadina kandipa labathila dhaan irukapodhu. So we option C and option D direct eliminate panniralam, either option A option B dhaan irukapodhu seriya. Ipo idha nama eppadi solve pannalam appadina ipo chocolate vachi na or example solran. Ipo 100 chocolate vandu 1 rupaikku vaanguronu vechukonga, cost price vandu 100 rupees, okay va, cost price vandu 100 rupees. ஆனா வந்து 4% லாஸ்ல விக்கிறதுனால 100 சாக்லேட் வந்து 0.96 rupees க்கு தான் விக்கணும், because 1 ரூபாய்ங்கிறது 100%, so 4% லாஸ்னா 0.96 rupees. அப்போ 96000 ரூபாய்க்கு சாரி 96 ரூபாய்க்கு தான் வந்து வித்திருக்கணும், ஓகேவா. அப்பனா 96 ரூபாய்க்கு வந்து நமக்கு 100 சாக்லேட் அவர் விக்கறாருங்கற கணக்கு தான். ஆனா நமக்கு இங்க அவர் 20 கிராம் தான் கொடுக்கறாரு 40 கிராமுக்கு அப்படினு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு 100 சாக்லேட்டையுமே கொடுக்கல, ஓகேவா. 50 சாக்லேட் தான் கொடுக்கறாரு, அதாவது பாதிக்கு பாதி சாக்லேட் தான் கொடுக்கறாரு. அப்ப 50 சாக்லேட்டை 96 ரூபாய்க்கு விக்கிறாரு, சரியா. இது வந்து ரூபீஸ். 50 சாக்லேட்டை 96 ரூபாய்க்கு விக்கிறாரு அப்படினா அவருக்கு லாபம் எவ்வளவு? 46 ரூபாய் லாபம். சோ 46 டிவைடட் பை 50 into 100 போட்டோம் அப்படினா நமக்கு என்ன வரும்? 92% profit varum, seriya. So idukana answer vandu 92% da. Okay, just or confusion aayira koodadhu abingiradhukaga da naan solren. Ipo idhe mari inda gram 20 gram instead of 40 gram ne nam vachi pannom appadina appo avaru vandu 40 gram kudukka vendiya edathila 20 gram dhaan kudukkararu, but 4% loss abingumbodhu inda 40 la 4% loss evlo nu pathina 1.6 gram varum okay va. 1.6 gram vandu 4%, appo 38.4 gram na vandu cost price ah irundirukanum. ana avaru kudukrade paatha 20 gram dhaan kudukuraru, seriya. avaru vandu 40 gram vandu 38.4 rupees ku lam kudukla avaru, okay. 20 gram na avaru kudukave seiraru, appo 38.4 gram kana velaiya avaru vaangirraru. அப்பனா அவருக்கு லாபம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18.4 கிராம். அத நீங்க 20 கிராம்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா 92% வந்துரும், ஓகே. சோ இது எப்படினாலும் செக் எப்படினாலும் பாத்துக்கலாம். சோ இதுக்கு ஆன்சர் வந்து 92% profit. சோ நீங்க எந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓகேவா. இந்த 100 சாக்லேட் பேஸ் பண்ணி நான் சொன்னதனால எடுத்துக்கோங்க, இல்லனா கிராம் வச்சு பேஸ் பண்ணதனால எடுத்துக்கோங்க, ஓகே. சோ இந்த மாதிரி மாடல் வந்துச்சுனா நீங்க இப்படி பண்ணுங்க. சோ 100 ல 4% போயிடுச்சுனா எனக்கு வந்து 96 மாறிரும். ஆனா நம்ம கொடுக்கிறது வந்து 100 கொடுக்கல, 50 தான் கொடுக்கிறோம், பாதி தான் கொடுக்கிறோம். அப்போ நீங்க 50 தான் சிபி, 96 தான் வந்து எஸ்பி ன்னு எடுத்துக்கணும், ஓகேவா. சோ 46 ரூபாய் லாபம், ஓகே. சோ இதல நம்பரை மாத்தி கொடுக்கலாம், 4% லாஸ்க்கு பதிலா வேற ஏதாவது % லாஸ் கொடுப்பாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சம்மா அப்ரோச் பண்ணுங்க, ஓகே. Thank you. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற ஒரு இது பார்க்கலாம்.